நற்றினி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேசனுடைய வணக்கம். நற்றினியின் தினமர் துளியில் இன்று நாம் உலர்ந்த திராட்சை, இந்த பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் சொல்ல வந்திருக்கேன். இந்த உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆரம்ப காலத்துல நம்ம இந்தியால வளரக்கூடிய பழம் இல்ல, இது வந்து வெளிநாட்டிலே தான் வளர்ந்துட்டு இருந்தது. அதனால இதுக்கு வந்து கிஸ்மிஸ் பழம்னு கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பழத்துல வந்து ஏராளமான விட்டமின்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும். அதனால இந்த பழம் வந்து குழந்தைகளின் பெரியவர்களுடைய வரையிலும் யார் வேணாலும் தாராளமா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த பழத்தினுடைய மருத்துவங்கள். இந்த பழத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளஸ் வந்து மூளை கோளாறுகள் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த திராட்சையில இருக்கும். சோ டெய்லி தினசரி ஒரு குழந்தைக்கு ஒரு நம்ம 5-6 திராட்சை உணவு முறையில கொடுக்கலாம், தப்பில்ல. அப்புறம் வந்து இந்த திராட்சையை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். ஏன்னா வந்து ஒரு பிரெக்னன்சி லேடிஸ் வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் அது டைரக்டா குழந்தைக்கு போகும். அதுக்கு சோ இதுல நிறைய கால்சியம் சுண்ணாம்பு இருக்கிறதுனால இது தினசரி பால்ல போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிறக்க போற குழந்தை ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியா ஆரோக்கியமா பிறக்கும். நிறைய பேர் மலச்சிக்கலால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா எப்பாற்பட்ட மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் அது தீராத பிரச்சனையாவே இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க இந்த உலர்ந்த திராட்சையை 5-6 திராட்சை எடுத்துட்டு பால் காய்ச்சிட்டு பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வந்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நீங்க டாடா பாபாய் பாய் பாய் சொல்லலாம். நம்ம பெண்களுக்கு தீராத பிரச்சனைனா மாதவிடை ப்ராப்ளம், ஸ்டமக் பெயின், பீரியட்ஸ் ஸ்டமக் பெயின், ஒரு சிலருக்கு தொடர்ந்து அந்த 3 நாள் வலி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு இதுல ஒரு மெடிசன் இருக்கு. என்னன்னா அந்த டைம்ல ஒரு 5-6 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு அந்த தண்ணியை வந்து கஷாயமா பண்ணிட்டு இவங்க வந்து தூங்கும்போது குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டமக் பெயின் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் குடல் புண்ணு, அசிடிட்டி, அஜீரண கோளாறால நிறைய மாத்திரை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து குடல் எல்லாம் புண்ணா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த மாதிரி கஷாயமா செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு குடல் புண்ணு சரியாகும். ஒரு சிலருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், இதயம் துடிப்பு வந்து அடிக்கடி தாறுமாற துடிக்கும், அவங்களுடைய பிஹேவியரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த திராட்சையை வந்து பால்ல ஊற வச்சு திருப்பி அது பாலை காய்ச்சி அந்த பாலோட கலந்து இந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டென்ஷன்ஸ் சரியாகும். அதே மாதிரி நிறைய பேர் தூக்கம் வராம ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க இந்த மாதிரி திராட்சையை யூஸ் பண்ணி டெய்லி தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 5-6 திராட்சையை சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் பயங்கரமா உடம்பு வழியால அவஸ்தப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உள்ளவங்க இந்த திராட்சையும் சீரகத்தையும் சேர்த்துட்டு சுடு தண்ணியில போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கஷாயமா பண்ணிட்டு அந்த கஷாய தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வழி சரியாகும். நேர்களே, இன்னைக்கு திராட்சையுடைய உலர்ந்த திராட்சை மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்கேன். மேடம் ஏதோ சொல்றாங்கன்னு இல்லாம இந்த ட்ரை கிரேப்ஸ் பிடிக்காத ஆட்கள் கூட இந்த நற்றினி நிகழ்ச்சி கேட்டுட்டு தினமும் ஒரு 5-6 திராட்சை சாப்பிட்டு பழகுங்க. நேர்களே, நன்றி.